கடந்த ஆண்டு உலக அளவில் வசூல் சாதனைகள் அனைத்தையும் முறியடித்த திரைப்படம் அவெஞ்சர்ஸ் என்கேம். இந்த படத்தை இயக்கியவர் ஜோ ரூசோ மற்றும் அந்தோனி ரூசோ. மார்வலின் முக்கிய பிளாக்பஸ்டரான கேப்டன் அமெரிக்கா, தி விண்டர் சோல்ஜர், சிவில் வார், இன்ஃபினிட்டி வார் படங்களையும் இயக்கியது இந்த சகோதரர்கள்தான். இவர்கள் அடுத்ததாக நெட்ஃப்ளிக்ஸ்க்காக த கிரே மேன் என்ற திரைப்படத்தை இயக்க உள்ளனர். இதே பெயரில் 2009 வெளிவந்தது மார்க்ரீனி என்ற எழுத்தாளரின் முதல் நாவல். இந்த நாவலை ஆக்ஷன் படமாக எடுக்க சில காலமாகவே ஆர்வம் காட்டி வருகின்றனர் ரூசோ சகோதரர்கள். இதற்காக சோனியுடன் கைகோர்த்து முதல் கட்ட வேலைகளை பார்த்து வந்தனர். சில மாதங்களுக்கு முன்பு சோனி விலகிக்கொள்ள நெட்ஃப்ளிக்ஸ் இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்தது. அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏவில் பணிபுரிந்த முன்னாள் ஏஜென்ட் கென்றி இப்போது பணத்திற்காக பக்காவாக திட்டம் போட்டு பெரும் புள்ளிகளை தூக்கும் அசாசின். இவர்தான் இந்த கதையின் ஹீரோ. ஸ்கெட்ச் போட்டு தூக்குவதில் கில்லாடியான இவரை கொல்ல வேண்டிய மிஷனில் இருக்கிறார் மற்றும் ஒரு முன்னாள் சிஐஏ லாய்ட் ஹென்சன். யார் வலையில் யார் சிக்கினார்கள் என்பதுதான் கதை. நெட்ஃப்ளிக்ஸ் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரும் பொருட்செலவில் ஆக்ஷன் த்ரில்லராக தயாரிக்க உள்ளது. பல பாகங்கள் கொண்ட தொடராக இது அமையும். சில நாட்களுக்கு முன்தான் இந்த படத்தின் முன்னணி கதாபாத்திரங்களில் ரயன் காஸ்லிங், கிறிஸ் எவன்ஸ், அனாட்டி அர்மாஸ் ஆகிய பிரபல நடிகர்கள் நடிப்பார்கள் என அறிவித்திருந்தது நெட்ஃப்ளிக்ஸ். தற்போது இன்னும் பெரிய நட்சத்திர பட்டாலும் இந்த படத்தில் இணைய உள்ளது என அறிவித்திருக்கிறது நெட்ஃப்ளிக்ஸ். இதன்படி முன்னணி ஹாலிவுட் நட்சத்திரங்களுடன் இந்த படத்தில் இணைகிறார் நம்ம தனுஷ். எந்த கதாபாத்திரத்தில் தனுஷ் நடிப்பார், எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் இருக்கும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இவர்களுடன் கேம் ஆஃப் த்ரான்ஸ் தொடரில் நடித்த ஜெசிகா ஹென்விக், நார்கோஸ் தொடரில் நடித்த வேக்னர் மௌரா மற்றும் ஒன்ஸ் அபான் எ டைம் இன் ஹாலிவுட் படத்தில் கலக்கிய குழந்தை நட்சத்திரமான ஜூலியா பட்டர்ஸ் ஆகியோரும் இணைய உள்ளனர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.